ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நந்தஸ் கிரியேஷன். இன்னைக்கு தூதுவளை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவையலுக்கு தேவையான பொருட்கள் தூதுவளை. தூதுவளையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கோங்க. புளி தேவையான அளவு. 10 பல் பூண்டு. 6-10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் தான் நம்ம துவையலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க தூதுவளை இலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தூதுவளை இலை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே நம்ம போட்டிருக்க தேங்காயை கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.